அந்த நேரமெல்லாம் எங்களுக்கு இப்படி ஒன்றும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. வந்திருந்தா பிள்ளைகளை கொஞ்சம் படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்கலாம். ரைட், இப்போ இந்த வீடெல்லாம் பாருங்க. இந்த வீடெல்லாம் வந்து சுனாமியில பாதிக்கப்பட்ட வீடுகள். அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அப்படி இருக்கு. இன்னும் உப்பு வாங்கி ஒன்று ரப்பைக்கு வாங்கி சொன்னார், இப்படி கடல் வருது சாமான் சொல்லி கொண்டு கேட்கல. கனடாவில இருந்து ஒரு அண்ணங்க வந்து உதவி செஞ்சிருக்காங்க. எனக்கு உடம்பு புள்ளக்காய் ஒரு உருண்டு துணியுமே இல்லை. எனக்கு ஆமிகாரம் வந்து கடினால சுத்தி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போனவங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் மளிகை சாமான்கள் இருக்கு. உங்களோட கணவர் வந்து போராளியாகவும் இருந்திருக்காரு. பிறகு கிழங்கு கடை அப்படி எல்லாம் செய்தேன் நான். இப்போ ஹாஸ்பிட்டலில் கிளினிக் வேலைக்கு போகிறேன். கையெல்லாம் உடஞ்சி கிளச்சு சரியான தெரியலை. சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அப்பைக்கு நினச்சி நான் நஞ்சு ஓடிப்போம் மண்டலாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு. பிறகு வணக்கம், இது தமிழ் விடுத்த அணியில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கடற்கரையில். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தோன்னா, 2004 பல்லாயிரக்கணக்கான உறவுகளுக்கு வந்து ஆறாத ரணங்களை தந்து விட்டு. 2004 இதே நாள், இதே நாளில் பன்னெண்டாம் மாதம் 26ஆம் தேதி ஆறாத ரணங்களை தந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த படுக்களை சுமந்த வண்ணம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. அதாவது சுனாமி ஆழிப்பேரலை வந்து தாக்கப்பட்ட நாள் 2004. ஸோ அந்த நாள் நமக்கு அப்போ 4 வயசு. 4 வயசு அப்போ எங்களுக்கு 4 வயசு. என்னென்ன தெரியா சுனாமி வருது அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு ஒன்று துணி மணியெல்லாம் எடுத்துட்டு அந்த லைட் ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் தெரியாதுல. ஆனால் நாங்கள் வந்து அவ்வளோ கரையோர பிரதேசத்தில் இருக்குல்லன்னு கொஞ்சம் உள்ளே இருந்தேன். தெரியும். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் செத்ததான் சொல்லி, அதாவது இப்போ வளர்ந்து வர டைமில் தான் இப்போ அந்த இப்படியான கதையில் கேட்கும்போது நிறைய பேர் செத்தவங்களாம், நிறைய பொடி கிடந்ததாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது தமிழினம் அழிக்கப்பட்ட இன்னொரு முறை, இன்னொரு முறை. ஆமாம், அடுத்த முறையில் இயற்கையால் அழிக்கப்பட்ட, இயற்கையால் அழிக்கப்பட்டு. அண்ட் வந்து இந்த நாளை வந்து நினைவு கூறுற மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணணுன்றதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், கனடாவிலேருந்து ஒரு அண்ணங்க வந்து உதவி செஞ்சுருக்காங்க. ஒரு தொகை பணத்தை கொடுத்து இந்த பணத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு வந்து இந்த சுனாமியில் வந்து இறந்த ஒரு, அதாவது அவங்களோட ரிலேட்டிவ் யாராவது இறந்துருப்பாங்க, ஹஸ்பண்ட் மகன்லாம் அப்படி ஏதாவது யாராவது இல்லை சொந்தக்காரங்க அப்படி யாராவது இறந்துருப்பாங்க, அவங்கள போய் அவங்களோட பேசிட்டு அவங்களுக்கு தேவையான இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி, இதுக்குன்னு சொல்லி அவங்க தரல, அவங்க ஏதாவது நீங்கள் பண்ணுங்க இப்படி கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு வந்து இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கு அந்த நாள்லேயே நம்ம அதே சம்மந்தமாக பண்ணிடுவோம்னு சொல்லி எனக்கு என்னடா அந்த வீடியோவுக்கு அந்த அம்மாவுக்கு கிணறு கட்டி கொடுக்க அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி இப்போ இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கணும். அதுக்கான வேலை திட்டங்கள் ஒரு மாதிரி போய்க்கொண்டிருக்கு, அது நடக்கும்னு நம்புகிறோம். இது வந்து இடையில அதே சின்ன உதவி உண்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2004 இதே நாளில் வந்து இந்த சுனாமி ஆழிப்பேரலைக்கு வந்து பலியாகின ஒரு அண்ணங்களோட வீட்டுக்கு நாங்கள் வந்து உதவி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் வந்து நம்ம கழுவாஞ்சிக்குடி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கான கொஞ்சம் மளிகை சாமானை வேண்டிட்டு நாங்கள் முதல்ல வந்து அவங்களுக்கு அதை தான் ஹெல்ப் பண்ண போகிறோம். மளிகை சாமானை கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து போகிறோம். நானும் திவானும் போக போகிறோம். திவானு வந்து வைக்க எடுத்துட்டான். ஓகே, இப்போ நம்ம மளிகை சாமானை வேண்டிட்டு சந்திப்போம். ரைட் மக்கள், இப்போ வந்து நாங்கள் சொன்ன மாதிரியே கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வந்து வேண்டிட்டோம். இந்த இருக்குது பாருங்கள். ரைட்டு, என்ன அப்படி சொன்னால் நாங்கள் அங்கே போய் விசாரித்தோம். விசாரித்ததில் வந்து நிறைய பேர்ட்ட கேட்டதில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து சொன்னாங்க, நிறைய பேர் வந்து செத்துருக்காங்களாம். ஆனால் வந்து அந்த ஃபேமிலி தான் என்னன்னா, ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறமா பொம்பளை பிள்ளைகள் அடுத்து வந்து அவள் தான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கிளீனிங் கிளீனிங் பேரில் செஞ்சு செஞ்சு அந்த அவங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாங்களெலாம் பார்த்துலாம் பார்த்து ஆராய்ஞ்சிட்டு தான் வந்திருக்கோம். இல்லை என்ன பிரச்சனை, இது வந்து ஒரு ஒரு சின்ன தொகை போட்டு ஒரு ஆள் தான் பண்ண சொன்னவர். அப்போ நிறைய பேர் பண்ணல. ஆனால் நாங்கள் போய் கேட்டுட்டு நிறைய பேர் சொன்னவங்க அப்படி ஒரு இது நாங்கள் பார்த்த ஒரு 4வது 5வது வீடாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடு. அவங்கள்ட்ட கேட்டது அதையும் போய் அலட்சி அரைச்சிட்டு ஓகே பார்த்தா அந்த 5 இடத்துலையும் அந்த இடம் எங்களுக்கு ஒரு மாதிரி பட்டது, அவங்களுக்கே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக. ஓகே ரைட்டா, இப்போ வந்து நம்ம போவோம், அங்கேயே போவோம். போயிட்டு வீடியோ தொடருவோம். ரைட், இப்போ இந்த வீடெல்லாம் பாருங்கள். இந்த வீடெல்லாம் வந்து சுனாமியில் பாதிக்கப்பட்ட வீடுகள். அப்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி இருக்குது. புனரமைப்புகள் எதுவுமே செய்யலை. இங்கே வந்து யாரும் இருக்கவும் இல்லை. இப்போ இதில் வந்து அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டாங்க. எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் வீடுகள்லாம் வந்து அப்படியே பாதிக்கப்பட்டது, எப்படி பாதிக்கப்பட்டதோ அப்படியே இருக்குது பாருங்கள்.
நிறைய பேர் வந்து உண்மையிலே நேரில் பார்த்துருக்க மாட்டீங்க சுனாமி அடிச்சு. நாங்கள் கூட தான், ஏன்னா நம்மளாம் இருக்கிற ஏரியா வந்து மேட்டு பகுதி. ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு சேதங்கள்லாம் அப்படிலாம் வரவே கிடையாது, வரவே வரல. வீடியோவில் தான் பார்த்துருப்போம் நம்மளாம். மேலே நேரில் அனுபவிச்சவங்க இந்த அளவுக்கு அதோட வழிகளை உணர்ந்திருப்பாங்கன்னு சொல்லி அவங்க தான் சொல்லுவாங்க. உண்மையிலே வீடுகள்லாம் பெரிய வீடுகளாக தான் இருந்திருக்கு. பிளேட் போட்ட வீடாக இருந்தாலும் கூட அந்த அதுகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மீதம் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ஓடுகள் எல்லாமே காலி, எல்லாத்தையும் வந்து அடித்து நொறுக்கி தூளாக்கி துவம்சம் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ இதுதான் இந்த அக்காவோட வீடு பாருங்கள். என்ன அப்படி சொன்னால், அக்காவே இத்தனை வருஷமாக வந்து கணவரை பிரிஞ்சிருந்தும் 2004 பிறகு வந்து அவங்களாம் வந்து சுய தொழிலெல்லாம் கொஞ்சம் வந்து பண்ணிக்கொள்கிறாங்க. அந்த பக்கத்தில் வந்து கோழி வளர்க்குறதா சொல்லியிருந்தாங்க. கோழி இருக்கா தெரியல, கோழி கூட இருக்கு, கோழி இருக்கா தெரியல, கோழியை காணும். ரைட், அப்படியே இஞ்சால் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் மரக்கறிகள் செஞ்சுருந்துருக்காங்க, இப்போ முடிஞ்சு போல இருக்குது. ரைட்டா, ஓகே, இதான் அக்கா அக்கா நிற்கிறாங்க. ஓகே, அக்கா கூட நம்ம வந்து பேசலாம். ஓகே, இப்போ வந்து இதுதான் இந்த அம்மா. நாங்கள் நிறைய இடத்துல வந்து விசாரித்ததில் வந்து உங்களை தான் சொல்லியிருந்தாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்னம்மா? நவலீலா. நவலீலா, எப்படி சுகமா இருக்கீங்களா? இருக்கீங்க. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஹஸ்பண்ட் இருந்த நாள். ரைட். நாங்கள் அம்மா வந்து இப்போ எங்களுக்கு கனடாவில் இருந்து ஒரு குடும்பம் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால், இதுக்கு தகுந்த இல்லாமல் வந்து அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த தொகைக்குள்ள வந்து ஒரு அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளை வந்து அவங்களுக்கும் பயனுள்ளதாக மாற்றி இன்னொருத்தவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றதால நாங்கள் தேடி பிடிச்சி நிறைய இடத்துல வந்து அலசி அரேஞ்சில் வந்து உங்கள்கிட்ட வீட்டை செஞ்சுருந்தாங்க. ஓகேம்மா, இப்போ வந்து இத்தனை வருஷமாக வந்து கணவர் இழந்திருந்தீங்க. இந்த சுனாமி அப்படிங்கிறத நாங்கள் காணொலியில் பார்த்தாலும் வீடியோவில் பார்த்தாலும் எங்களுக்கு எவ்வளோ ஒரு ஃபீலிங் ஆகிற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இத்தனை குழந்தைகள், இத்தனை பிள்ளைகள்னு சொல்லி வந்து அப்படி ஒரு விஷயம். இப்போ வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து அனுபவிச்சு, நீங்கள் அந்த டைம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? காலையில் வந்தது, அப்போ நாங்கள் அப்போ காலி மீன்ண்டதை வர்ணிக்கிண்டு இன்னும் உப்பு வாங்கி ஒன்று ரப்பைக்கு வாங்கி ஒன்று அப்படி கடல் வருதுன்னு சாமாட்ட சொல்லி கொண்டே கேட்கல. அப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டாக தண்ணி ஏறினது, ஏறினோடனும் வேலியெல்லாம் உடஞ்சிட்டுது. உடஞ்ச உடனே இதுக்குள்ளால் ஓடிட்டேன், பின்பக்கத்தால் ஓடின உடனே எல்லோரும் போய் அந்த லைப்ரரிக்குள்ளே நின்றுட்டு நிற்க தண்ணி வடிஞ்சிட்டுது. அப்போ எல்லா ஜனங்களும் வேற நாங்களும் வந்து நின்றோம் நிற்கல. திருப்ப சனம் தண்ணி வந்தால் தெரியலை. அப்போ ஒன்றுமே எடுக்கல, சின்னாக்கள் நேவியல். அப்போ அவையில் கையில் பிடிச்சி கொண்டு விட போய் சொன்னால் சனமெல்லாம் நிற்கிது, அங்கே போகமாட்டு வந்து நிற்க திருப்ப இந்த இதுக்குள்ளால் தோணாக்களால் தண்ணி வந்தது. வரவும் திருப்ப தண்ணி வருதுன்னு ஓடினாங்க. ஓடைக்குள்ளே 2-3 படியங்கள் வந்து அம்மாவையும் பிள்ளைகளையும் பிடிச்சி கொண்டு ஓடிட்டாங்க. அப்புறம் நான் எனக்கு வீசிங்குற அக்காவும் இவர் என்னை பிடிச்சி கொண்டு போனது போய்க்குள்ள லைவரில் நின்றோம். இதால் 3வது தண்ணி வரைக்க ஓடி போய் லைவர் நிற்க லைவரை விட்டஞ்சி நிறைய தண்ணி பொங்கி வந்துட்டு பொங்கி வந்தோடனும் 2 பேரும் அடித்து பிரிஞ்சிட்டான். அடித்து பிரிஞ்சோடனும் இவர் வேறு வழியால் ஒதுங்கி போனது, நான் ஒதுங்கி வேறு வழியால் ஒதுங்கி போயிட்டோம். போய்க்கு அப்போ லைவரி விழுந்து 3 படியங்கள் வந்து என்னை இழுத்தாது. அப்போ இவர் நிற்கிறான், நீங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஓடுங்கன்னு சொல்லி அவள் ஏ படியில் கூட்டிக் கொண்டு போயிட்டாங்க. கூட்டிக் கொண்டு போன உடனும் இவர் ஒரு சைட்டுக்கு போய் ஒதுங்கிட்டார். ஒதுங்கினோம் நானும் ஒதுங்கி ஃபுல்லாக சுரியல் கிணறுகள் எல்லாம் தாண்டி காலையே முட்டுப்பட அந்தளவுக்கு உயர ஆழத்தில் வந்துச்சு. அப்படியே போய் கொண்டு ஒதுங்கி நான் போய் மயங்கி தான் கிடந்துருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியும். அப்போ இவரை கொண்டு போயிட்டுது. அப்படியே போனோடனே எனக்கு உடம்பு ஃபுல்லாக காய், ஒரு உருண்டு துணியுமே இல்லை. எனக்கு ஆமிக்காரம் வந்து கேட்டினால சுற்றி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போனவங்க போய் ஸ்கூலில் வச்சு தான் இருந்ததுக்கு அப்புறம் இவர் வேறே இல்லை. வேற எனக்கு இருக்கத்தான் நாங்கள் எல்லோரும் தேடி தேடி வந்தோன்னா எங்களை தம்பி ஒரு ஆள் அங்கே கல்லாத்துலேருந்து ஓடி வந்தது. இப்போ நாங்கள் தொங்கலில் இருக்கிறோம் தான் என்கிட்ட என் ஓடி வந்தோன்னா அப்போ இவர் வேறே இல்லை. அப்புறம் அவர் ஐயா வந்து சொன்னார், முந்திரி மரங்கள்ன்றது ஒரு காணிக்கல அந்த லைவரைக்கு பக்கத்தில் அம்மளை மரமும் இவருக்கு மேலே அப்படி அமர்த்தப்பட்டு கிடந்துட்டு கிடந்தனும் கண் உண்டு அவருக்கு அது வழிபட்டதில். அப்போ ஓ அப்போ அப்போ அவங்களும் நின்று அப்போ ஒரு ஐயா வந்து சொன்னார், இப்படி அந்த மரத்துக்குள்ள ஓச்சின்ற சத்தம் கேட்குதுண்டு, சவுண்டு மணித்தியாலத்து கிடைக்கிற ஒரு சவுண்டு உண்டு கேட்குதுன்னு. அப்போ நாங்கள் எல்லோரும் தேடி பார்த்தோம், எல்லாரும் அங்கே சொல்லி இருந்தாக்கள் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. வேற மட்டும் வேற இல்லைன்ட்டு
பார்த்தாதீங்க கதாம் பிரச்சனை இல்லை. சரி சரி நின்றுட்டு பிறகு எங்களோட தம்பியை வந்தவர் வந்து அந்த மாதிரி தெளிந்து பார்த்தா இரண்டு ஓடிதான். அப்புறம் அவங்கள் வந்து பிக்கப்பில் எடுத்து கொண்டு போய் அங்கே அண்டி தான் வடக்கம் பண்ணினோம். அங்கே உருகாமன்ற இடத்துல உருகாமத்தில் இப்போ உங்களோட கணவர் இத்தனை வருஷம் விட்டுட்டு போயும் நீங்கள் இப்போ பசங்களுக்காக வந்து சிவில் இருக்கிற வந்து பெரிய ஒரு விஷயம் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. உங்களோட கணவர் வந்து போராளியாகவும் இருந்திருக்காரு. அப்போ அந்த ஒரு தைரியத்தை இப்போ உங்களை ஒரு ஒரு மனைவிக்கு வந்து ஒரு போராளி வந்து எந்த அளவுக்கெல்லாம் ஒரு தைரியம் போட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுத்து உங்களை ஒரு கணவராக இருந்திருக்காரு இருக்கு மட்டும் மேலும். அப்போ உங்களோட குடும்பத்தில் வந்துட்டு இப்போ வேற சொந்தக்காரர்களை யாரும் அழிச்சும் இது செஞ்சுருக்காங்களா இல்லையா? சுனாமிலையோ சுனாமியில் இல்லை உங்களோட கணவர். அப்போ இந்த இந்த நாள் வந்தால் உங்களோட கணவரோட நாள் வந்து உண்மையிலே மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறது. ஏன்னா ரைட் இன்றைக்கு வந்து நினைவு அஞ்சலியெல்லாம் செலுத்தினீங்க. நாங்கள் எங்கள் உள்ள கேட்டுறது அவர் பேர் அழைச்சா சாப்பாடு அப்படி கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குமா? நாலு பேர் இருக்காங்க. நாலு பேரா? ஆறாரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு படியணும் படியணும். இப்போ வந்து உங்களோட கணவர் வந்து நீங்கள் பிரிஞ்சதுக்கு பிறகு வந்து அவர் இல்லாத அவர் இருக்கும்போது உங்களோட குடும்பத்தை பார்த்துருப்பாரு. அவர் இல்லா அப்போ வந்து பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு தாயாகவும் தந்தையாக வந்து நீங்கள் தான் இருந்து பார்க்கணும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக எப்படி என்ன தொழில் செஞ்சீங்க என்ன? அவர் செத்த பிறகு வேலைக்கு போடணும். முதல் கோழிகள் வளர்த்தேன் நான். பிறகு கிழங்கு கடை அப்படி அதெல்லாம் செய்தேன் நான். நல்லா இருக்கீங்கம்மா? இப்போ ஹாஸ்பிட்டலில் கிளினிக் வேலைக்கு போகிறான். ஹாஸ்பிட்டல் மடுவத்து ஹாஸ்பிட்டல் ரைட். உண்மையில் பசங்களுக்காக வேண்டிய அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மடுவத்து ஹாஸ்பிட்டலில் வந்து கிளீனிங் வேலை வந்து செய்கிறாங்க. சுயதொழிலாக வந்துட்டு இப்போ ஏதாச்சும் செய்கிறீங்களா நீங்கள்? சுயது ரெண்டு கோழி தான் வளர்த்தேன் நான். இதுக்குள்ள ஒன்றும் செய்யலாது. இப்போ இது எத்தனாம் ஆண்டு அரசாங்கத்தில் இந்த வீட்டு திட்டம் உங்களுக்கு விட்டுருந்தாங்க? இது சுனாமி அடித்து அடுத்த வருஷமே தந்தவே தந்தவங்க. ஃபுல்லாக முடிச்சு தந்தவங்களா? இல்லை குறையாது தான் தந்த வேல். பிறகு நான் சின்ன சின்ன சுட்டதுகள் போட்டு அப்படி செய்வேன். ரைட். இப்போ பிள்ளைகள் வந்துட்டு அந்த டைம் வந்து அப்பாவுக்கு இப்படி நடந்தது பிள்ளைகளுக்கு தெரியுமா? ஓ சின்னவாக்கு தெரியாது. பிறகு ஃபோட்டோவை காட்டினது கேட்டோம். பிறகு இப்படி எல்லாம் தெரியும். பிறகு எல்லாம் சொல்லி சொல்லி இப்போ இது உள்ள பார்க்குறவே தானே பற்றி. ஓகே ஒரு ஃபோட்டோ இருக்கு பார்க்கலாமா? ஓ அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்க இந்த கிளாஸ் போட்டுருக்குது. இதுதான் வந்து அவங்களோட ஹஸ்பண்டாம். இப்போ எத்தனை வருஷங்கள் ஆறாத ரன்னங்களையும் படுக்களையும் மல்லி தந்தது வந்து இந்த சுனாமி. ஸோ வந்து எத்தனையோ குடும்பங்களை வந்து இழந்து எத்தனையோ அம்மா அப்பா தம்பி தங்கச்சி மனைவி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்கள பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த நாள் வந்து வந்து அவங்களுக்குலாம் வந்து நினைவாகிற ஒரு நாள். ஸோ மறக்க முடியாத நாட்கள். தமிழர்கள் வந்து நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டு இதுவும் பாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் சுனாமி. ஓகேம்மா. இப்போ வந்து இவங்களை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க? நிறைய சமுதாயத்தில் நிறைய உண்மையில் வந்து அழாதீங்கம்மா. அதாவது எப்படி சொல்கிறேன் சொல்ல தெரியல. நிறைய கஷ்டம்மையா. நான் வேலைக்கு போகிறதே இங்கேருந்து மெயினாக கொண்டே 5 கிலோமீட்டர் டெய்லி நடந்து தான் போகிறது. பீசிங் வேறு இருக்குது. நிறைய சந்திச்சுட்டு வேற செத்த காலத்துக்கு நிறைய அவமானங்கள் கஷ்டம். ஆமாம். இப்போ இப்போது நீங்கள் இப்போ இந்த போல் வருத்தங்கள் இப்போ பீசிங்லாம் வந்து கூட இப்போ வந்து மழை பெய்கிற குளிர்காலம். ஸோ இதுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அந்த வருத்தங்கள் வரலாம். அதாவது பீசிங் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ வீட்டிலே வந்து இருந்து சுயத்தொழில் செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலையா? செய்த நான் பிறகு அந்த முதல் ரஜி கோழியெல்லாம் போட்டு செய்த நான் பிறகு விலையெல்லாம் கூடினது பிறகு கஷ்டமாக போயிட்டு கஷ்டமாக போயிட்டு. இப்போ கணவரை இழந்திருந்ததுக்கு பிறகு சமுதாயம் ஒவ்வொன்றை பேசுங்கப்பா. அந்த நெருக்கடியெல்லாம் வந்து உங்களுக்கு இருந்துச்சா? சும்மா ஒரு சில நேரங்களில் நடந்து வராமல் அவளுக்கு யாரையும் பைக்கில் வந்து அவர் தப்பான பார்வையை பார்த்துருக்காங்க. அப்போ இவர் சாய்க்குள்ள எனக்கு 29 வயசு அப்படி நிறைய. அதாவதுமா இப்போ உங்களோட கணவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன கஷ்டத்துக்குள்ள வந்து உள்ளானீங்க? சாமான்கள் வேண்டி கொண்டு வரண்டா கூட யாவர் தான் வேண்டி கொண்டு எல்லாம் செய்தேன். நான் ஒரு காலம் ஒரு கடைக்கு போய் எனக்கு இது வரைக்கும் வண்டி தெரியாது. சாகு நினைக்கு மட்டும் வண்டி தெரியாது. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் போனேன்டா வேண்டையும் தெரியாது. அப்போ சின்ன வயசு எனக்கு அப்போ கொண்டும் தெரியாத பால் தழுதான் நிற்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் இவையை வச்சு கொண்டு நாங்கள் முகாமில் இருந்தேன் நான். அப்போ இப்போ கையெல்லாம் உடஞ்சி கிளச்சி சரியில் அந்த ரீகளை சரியான கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இங்கே நினச்சி நான் நஞ்சு ஓடிப்பேன் மண்டெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு. பிறகு நல்லாதீங்கம்மா. மேலும் வந்து இந்த நாளை வந்து நாங்களும் நினைவு கூடுற எங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு திருப்பி இந்த நாளில் வந்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிறது.
பழசெல்லாம் வந்து நாங்கள் கிளறணும் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க அவங்களுடைய இல்லைப்பா இல்லை ஞாபகங்களை வந்து நாங்களும் கேட்டுக்கொள்ளணும் எங்களுக்கு அப்போ வந்து சின்ன வயசு என்ன நடந்துன்ற எங்களுக்கு உண்மையில் தெரியாது எதுவும் இல்லாமல் நான் உண்மையை சொல்ல போனால் நானும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து தகப்பம் இல்லாமல் வளர்ந்த ஒரு ஒரு பையன் ஸோ வந்து ஒரு ஒரு பெண் வந்து தன்னோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை வந்து வளர்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு சனங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறதெல்லாம் தாண்டி வந்து வளர்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல தான் அவங்களும் இருக்கிறாங்க ஓகே மேம் இப்போ இங்கே வந்து வந்து நீங்கள் மடுவத்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளினிக் வேலைக்கு போகிறீங்க இப்போ எத்தனை மணிக்கு இங்கேருந்து போய் எத்தனை மணிக்கு திரும்பி வருவீங்க நான் இங்கேருந்து 4 மணிக்கு போகிறதையா 4 மணிக்கு போயிட்டு காலையில் 4 மணிக்கு போனால் 5:30 தான் அங்கே போய் சேருவேன் போனால் 6 மணிக்குள்ளே சைன் வைக்கணும் அப்போ 6 மணிக்கு தான் பின்னர் 5 மணி ஆகும் ஓப்பாகிறதுக்கு ஓப்பாயின் 5:30 6:30 அப்படி வேணும் அப்போ இந்த தொழில் செஞ்சு இப்போ எத்தனை எப்போருந்து எப்போ வரீங்க தொழில் செய்வீங்க நான் இப்போ இந்த கோழி இதை விட்டுட்டதுக்கப்புறம் இப்போ 5 வருஷமாக அங்கே போகிறேன் அதுக்கும் முதல்ல இடியப்பா முதல்ல வச்சு வைத்தேன் நான் கிழங்கு அப்படி தான் செய்வேன் டெய்லி இப்போ ஹாஸ்பிட்டல் இப்போ தொழிலுக்கு போகணுமா இல்லை சொன்னால் எப்போ இல்லை டேயும் நைட்டையும் செய்துட்டு ஓவாயி வர்றது அப்படி இப்போ மாதம் ஒன்றுக்கு இதால் வந்து உங்களுக்கு எப்படி சம்பளம் கிடைக்கும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டியூட்டி செஞ்சால் 800 ரூபா தருவாங்க 800 ரூபா தான் ஒரு டியூட்டிக்கு வந்து 800 ரூபா ஸோ அந்த சேலரி வச்சுட்டாங்க பாருங்கள் விடியச்சாமத்தில் வந்து இத்தனை மணிக்கு எழுந்தி அங்கே இத்தனை மணிக்கு போய் அதை இத்தனை மணிக்கு வந்து முடிச்சுட்டு வராங்க ஸோ அதுக்கு கிடைக்கிற ஒரு சம்பளமே வந்து அவங்களுக்கு 800 ரூபா தான் அதையும் பச்சு கொண்டு குடும்பத்தை வந்து கட்டி காப்பாற்றுறாங்க இவ்வளோ நாளைக்கு ஆனாம்மா இப்போ வந்து இப்போ வரைக்கும் புலம்பெயர் உறவுகள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்க நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க இப்போ உங்களுக்கும் வந்து சுயதொழில் அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உதவுறதுக்கு ரெடியாக இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய புலம்பெயர் உறவுகளுக்கும் மேலே தெரியாது இப்படி இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் இருந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படியம்மா இப்போ வந்து நீங்கள் வந்து வீட்டிலே இருந்து ஒரு சுயதொழில் செஞ்சு கொள்ள முடியும் என்னால் இப்போ நான் இந்த தொழில் போவோம் அதாவது பசங்களோட நீங்கள் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி பொம்பளை பிள்ளைலாம் வச்சுட்ருக்கிறீங்க இப்போ அவங்க கூட நீங்கள் இங்கே இருக்கிற வந்து சேஃப்டி உண்மையில் ஸோ இங்கே வீட்டில் இருந்தே பண்ணக்கூடிய ஒரு தொழில் என்னால் செய்ய முடியும்னு சொன்னால் என்ன தொழிலை சொல்லுவீங்க கோழி வளர்க்கலாம் ஐயா வைக்கிறது அரிசி எடுத்து விற்கலாம் விற்கலாம் அதாவது வந்து நீங்கள் இந்த கிளினிக் வேலைக்கு போகாமல் வீட்டிலே செய்யலாம் பிஎஸ்சிங்கோட சரியா கஷ்டம் ஐயா இப்போ எங்களுக்கு செய்கிறது அண்டைக்கு நஸ்பிரிக்கிற ஊசியும் காலையில் கிழிச்சி விட்டுட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகி போட்டு அதுதான் இப்போ அந்த தொழில் போகாமல் நீங்கள் இப்போ வீட்டிலே வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் ஒரு தொழில் வந்து மே செலக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க மேலே வந்து என்ன பேசணும்னு எனக்கே தெரியல அவ்வளோ கஷ்டங்களை வந்து சுமந்துக்கிட்டு இப்போ வாழ்கிறாங்க இப்போ பிள்ளைகள் வந்துட்டு என்னென்ன படித்து முடித்தாங்க மகன் ஓயில் படித்தவ மகள் ரெண்டு ஒரு ஆள் ஏயில் படித்தவா டெஸ்ட் எழுதையில் மேட்டவா ஓயில் படித்தவா பிறகு டியூஷன் பிரச்சனை நின்றுட்டு போகணும் ஓகே மேம் இப்போ இன்றைக்கு வந்து இந்த நாளை நினைவு கூறுற முகமாக வந்து நாங்கள் இது ரெடி பண்ணியிருக்கோம் கனடாவில் இருந்து தங்கவேல் என்ற ஒரு குடும்பத்தால் வந்து இந்த உதவி கிடைச்சிருக்கு அவங்க வந்து இன்றைக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இந்த நாளை நினைவு கூறுற மாதிரியும் இந்த நாள் வந்து பயனுள்ள ஒரு நாளாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி இதை நாங்கள் செலக்ட் பண்ணோம் இப்போ வந்து கொஞ்சம் மளிகை சாமான்கள் அன்றைக்கு பாதிக்கக்கூடிய கொஞ்சம் வீட்டு மளிகை சாமான்களுக்கு நீங்கள் தான் இதில் வந்துட்டு கொஞ்சம் மளிகை சாமான்கள் இருக்குது இது வந்து எங்களால் முடிஞ்ச முதற்கட்ட உதவி சரியா இப்போ அடுத்து வந்து நீங்கள் வீட்டிலேருந்து சுயதொழில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு தொழில் உண்மையில் வந்து நீங்கள் அந்த கிளினிக் வேலையை வந்து விடுறதுனால பசங்கள்கிட்ட எதிர்காலத்துக்காக வேண்டி உங்களோட எதிர்காலத்துக்காக வேண்டி உண்மையில் வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியல இத்தனை வருஷமாக வந்து கணவனை பிரிஞ்சு பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு திட நம்பிக்கையாக இருக்கிற இந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்களையும் சொல்கிறோம் இதை நினச்சி நீங்கள் மேலே வந்து ஃபீல் பண்ணாதீங்கம்மா இந்த ரெண்டாம் மேலே நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டமானது நீங்கள் அந்த நஞ்சு சாப்பிடணும்னு சொன்ன அந்த விஷயம் நான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இன்றைக்கு வரைக்கும் 1000 பெண் பிள்ளைகள் வந்துட்டு தன்னோட பசங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லாமலும் அவங்கள நான் சாப்பிட்ணும்னு நினைச்சாங்கன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து யோசிச்சு பார்க்கணும் ஸோ பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி நம்ம வாழ்ந்து ஆகணும் அது முக்கியமான ஒரு விஷயம் இப்படி நிறைய பேர் வந்து உண்மையில் இருப்பீங்க அவங்ககிட்ட நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களாக இருந்தான் பசங்களோட எதிர்காலத்துக்காக முடிச்ச வரைக்கும் வாழுங்க எப்பயாச்சும் எங்கேயாச்சும் வந்து உங்களுக்கான ஒரு உதவி கிடைக்கும் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வந்து இனி தேடி தேடி செய்ய போகிறோம் புலம்பெயர் உறவுகளோட உதவியிலையும் கட்டாட்டுவாய் அப்படின்ற தொழிலில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் கொஞ்சமான அந்த உதவிகளையும் நாங்கள் இனி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் பல எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி வந்து இது நாங்கள் ரெண்டாவது ஹெல்பிங்காக செய்கிறோம் இன்னும் நிறைய சீர ஐடியா இருக்குது எங்களுக்கு ரைட்டம்மா இப்போ வந்து இன்றைக்கி அந்த தங்கவேல் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க
அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அந்த நேரமெல்லாம் எங்களுக்கு இப்படி ஒன்றும் ஹெல்ப் பண்ணவே இல்லை. வந்திருந்தா பிள்ளைகளையும் கொஞ்சம் படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைமை இருந்திருக்கலாம். அதில் படிப்போட வண்ணியாக நம்ம வீடாக போயிட்டு எல்லாருமே இப்போ பேசுகிறவே அப்படியான பிள்ளைகளை வண்ணியாக படிப்பிச்சிருக்கலாமே. அப்படி ஒரு மேலே இல்லை, அப்படி செய்த வைக்க நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி கொள்றோம். பையனாச்சு இப்போ ஒழுங்கு நம்ம படிக்க வைக்கலாம், நீங்கள் ஃபீல் பண்ணாங்க பையன் படிப்பு வந்து நாங்கள் பார்க்குறோம். சரி, மேலும் வந்து ஓகே இன்றைக்கி வந்து இந்த உதவியை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு இந்த பண உதவி வந்து செஞ்சுருந்த கனடாவில் இருக்கிற தங்கவேல் குடும்பத்துக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டோம். அண்ட் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன சொன்னால் இந்த மாதிரி உறவுகளுக்கு இது போய் சென்று அடையணும் அதுக்காக வேண்டி. அண்ட் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.